வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கேட்பரி சாக்லேட் எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் பாருங்கள் அமுல் மிட்டாய் மேக், இது கண்டன்ஸ் மில்க் தான். இது ஒரு டின், இது 400 கிராம்ஸ். இதுக்கு இதில் 3/4 டின் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். இந்த டின்னியே அளவாக வச்சுக்கலாம் நம்ம, இல்லை உங்களுக்கு எதில் எடுக்கிறீங்களோ அதில் 3/4 அளவுக்கு தண்ணியும் 3/4 அளவுக்கு சுகரும், ஒயிட் சுகர் ரெண்டும் மூணையும் சேர்த்து அடி கனமான பாத்திரத்தில் போட்டு நல்லா கிளறி போகிறோம். கிளறிட்டு அது நல்லா கொதி வந்ததும் நம்ம பாலில் 3 டீஸ்பூன் கோகோ பவுடரை பாலில் கரைச்சி அதில் ஊற்றி கிளறிட்டு நான் கொஞ்சம் நட்ஸ் இது போல் நட்ஸ் திராட்சை ரெண்டையும் இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது அதில் போட்டு கிளறி வெண்ணிலா எசன்ஸ் விட்டு இறக்க போகிறோம். செய்யலாம் வாங்க. இப்போது இந்த டின்ல இருக்கிற உடச்சி இதில் ஊற்றிக்கலாம். இதை ஓப்பன் பண்ணிட்டேன் பாருங்க. இதை சுத்தமாக ஊற்றணும்னு அவசியம் இல்லை. அடுத்தது சர்க்கரை இதில் 3/4 டின் எடுத்துக்க போகிறோம். பாருங்க, 3/4 டின் அளவுக்கு சுகர் எடுத்துட்டேன். அதையும் இந்த இதில் சேர்த்துக்கலாம். இதே டின்னில் 3/4 டின் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். இதை நல்லா கலக்கி இதில் கரைச்சி சேர்த்துங்க. இது அப்படியே நம்ம அடுப்பில் வச்சு கிளற போகிறோம். 3 டீஸ்பூன் கொக்கோ பவுடர் நம்ம ரெடியாக எடுத்து பாலில் கரைச்சி வச்சுக்கலாம். 200 கிராம் உப்பு இல்லாத வெண்ணெய் தேவைப்படுது, எடுத்து வச்சுருக்கேன். இது மாதிரி சாக்லேட் மோல்டு, சிலிக்கான் மோல்டு எடுத்து வச்சுருக்கேன். எதுக்கு ஒரு கட்டோன்னு சிலிக்கான் மோல்டு நீங்கள் வெண்ணெய் தடவை தேவையில்லை வச்சுருக்கேன். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த கொக்கோ பவுடரை நல்லா, நீங்கள் சாக்லேட் பவுடர் இருந்தாலும் அதை எடுத்துக்கலாம். நல்லா பாலில் கரைச்சி கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சு போகிறோம். பாருங்க, நம்ம கொக்கோ பவுடரை ஒரு கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுங்க. கை வச்சு கூட கரைச்சிக்கலாம். சின்ன கட்டி கூட இல்லாமல் கரைச்சி ரெடி பண்ணி வச்சுங்க. இப்போ பாருங்கள், நம்ம 3 பொருளும் கண்டன்ஸ் மில்க், சர்க்கரை, தண்ணி 3 கலந்ததை அடுப்பில் வச்சு நல்லா கை விடாமல் கிளறிட்டுருக்க போகிறோம். நல்லா கொதிச்சு வரணும். இப்போ பாருங்கள், நம்ம கலவை நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ இவ்வளோ கொதித்ததும் நம்ம நல்லா கரைச்சி வச்சுருக்கோம் கொக்கோ பவுடரை, இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றி கை விடாமல் கிளறணும். நல்லா இருக்கிற வரலும் கிளறணும். பாருங்கள், கரைச்சி ஊற்றினதை நம்ம கை விடாமல் கிளற போகிறோம். சின்ன தீயிலே வச்சுங்க. நல்லா நம்ம இருக்கிற வரலும் கை விடாமல் கிளறிட்டே இருக்க வேண்டியதுதான். இப்போ பாருங்கள், நம்ம சாக்லேட்டை இந்த மாதிரி கொஞ்சம் பாத்திரத்தெல்லாம் ஒட்டாமல் விலகி திரண்டு வர மாதிரி கொப்பளிக்குது. இந்த அளவுக்கு நான் சின்ன பேர்னரில் ஸ்லோ ஃப்ளேம்லேயே நான் வச்சுட்டு கிளறேன். இப்போது இதை நம்ம இது மாதிரி ஒரு தண்ணி வச்சு அதில் ஊற்றி பார்க்கலாம். உருட்டுற பதத்துக்கு நமக்கு இது வரணும். பாருங்கள், அழகாக உருட்ட வந்துருச்சு. நம்ம இந்த செய்தியில் இதில் எடுத்து வச்சுருக்கிற வெண்ணெயை சேர்த்துக்கலாம். பாருங்கள், எவ்வளோ அழகாக உருட்ட வந்துருச்சுன்னு. கை விடாமல் அடிப்பிடிக்காமல் கிளறுங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற 200 கிராம் வெண்ணெயை இதில் சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்து நல்லா அடிப்பிடிக்காமல் கிளறுங்க.
கண்டிப்பா உப்பு இல்லாததா தான் இருக்கணும். இந்த வெண்ணெய் உருகி இதை நல்லா உள்ள வாங்கிக்கும். அது வரலும் நம்ம கிளறணும், கை விடாம கிளறுங்க. இப்போ பாருங்க நம்ம போட்ட வெண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள போயிடுச்சு. அது வரலும் நம்ம நல்லா கிளறிட்டு தான் இருக்கணும், அடிப்பிடிக்காம பார்த்துங்க. டேஸ்ட் டேஸ்ட் கிளறுங்க. எண்ணெய் ஃபுல்லாக இது உள்ளே வாங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பாதாம் திராட்சையை மேலே தூவி நல்லா கிளறிக்கலாம். இப்பயே உங்களுக்கு தெரியும், நல்லா பாத்திரத்தில் ஒட்டாமல் பிரிச்சு சுற்றிக்கிட்டு வருது கரண்டியோடையும். இந்த பதம் சரியாக இருக்கும். நம்ம நிறுத்தி வெண்ணிலா எசன்ஸ் கலந்துக்கலாம். தேவைப்படுறவங்க கலந்துங்க. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நான் இப்போ இதில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்க போகிறேன். வெண்ணிலா எசன்ஸ் அளவு சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை அப்படியே மோல்டுலையும் ட்ரேலையும் ஊற்ற போகிறேன். உங்களுக்கு பிடிச்சதாக்கா குழந்தைங்களுக்கு இதை அப்படியே ஊட்டி ஊட்டி டூத் பிக்கில் சொருகி கூட கொடுக்கலாம், லாலிபாப் மாதிரி. இப்படி இதை நான் எடுத்து ஸ்பூனால் எடுத்து இதெல்லாம் ஃபில் பண்ணிக்கிறேன். பாருங்க சூப்பராக நம்ம கேட்பரிஸை போல பரப்பியாச்சு. ஸ்பூனில் போல் நெய் தடவிட்டு நல்லா மேலே அழுத்தி விடுங்க. இது கொஞ்சம் ஆறட்டும். மோல்ட்லேயும் நம்ம இது போல் ஊற்றி விட்டுருக்கோம். இது லேஸாக அழுத்தி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் ஆறினதும் கட் பண்ணிவிட்டு அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அப்புறம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். முதல்ல நான் இப்போ வெண்ணெய் தடவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நம்ம கேட்பரிஸ்லாம் எவ்வளோ சைஸ் இருக்குமோ அம்மா சின்ன சின்ன வில்லைகளாகவே நம்ம போட்டுக்கலாம். இப்போ நான் இதை கேட்பரி சைஸ்க்கே சின்ன சின்ன வில்லையாக போட்டிருக்கேன். ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். இருகினது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போயே சாஃப்டாக சூப்பராக கேட்பரிஸோட வாசனையிலேயே நல்லா இருக்குது. இதை நான் 25-30 வருஷத்துக்கு முன்னாடி பசங்களாம் சின்னவங்களாக இருந்தப்போ செஞ்சு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் காலேஜுக்கெலாம் போனது இதெல்லாம் செய்யவே மறந்துட்டேன். இப்போ உங்களுக்காக இதை மீண்டும் புதுப்பிச்சு செஞ்சு பார்த்தேன். நீங்களும் இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். குறைஞ்ச செலவில் நிறைய இதை செய்யலாம். முக்கியமாக என் சின்ன மருமக மாசமாக இருக்காங்க, அவங்களுக்காக செஞ்சேன். இப்போ நம்ம சாக்லேட் மோல்டில் விட்டது எவ்வளோ அழகாக ரெடி ஆகிட்டு பாருங்கள். இந்த கட் பண்ணதும் அழகாக ரெடி ஆகிடுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.